சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அதிலும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில்தான் அதிக அளவிலான மழைப்பொழிவானது இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது 50 மில்லிமீட்டர் வரை முதல் 70-80 மில்லிமீட்டர் வரையிலான மழையானது ஏற்காட்டில் பதிவாகி வந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு 11 மணி முதல் இரவு 1 மணி வரை ஏற்காடை பொறுத்தவரைக்கும் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உரண்டு சாலையில் விழுந்ததால் தற்போது போக்குவரத்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்காடு செல்லக்கூடிய பொதுமக்கள் அதே போல சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல குப்பனூர் வழியாகத்தான் ஏற்காட்டுக்கு தற்போது செல்லும் மாற்றுப்பாதையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த மலைப்பாதையில இந்த மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஜேசிபி வாகனங்களை கொண்டு அந்த சாலையில் விழுந்து கிடக்கிற அந்த ராட்சச பாறைகளை சீரமைக்கும் பணிகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு பணிகளை முடக்கிட உள்ளனர். தற்போது ஏற்காடை பொறுத்த வரைக்கும் அதாவது சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லக்கூடிய பாதை 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த மண் சரிவு காரணமாக போக்குவரத்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் அந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 ஜேசிபி வாகனங்களை கொண்டு தற்போது இந்த சாலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பாறைகள் ராட்சச பாறைகளை அகற்றும் மற்றும் வெடிவைத்து தகர்த்தும் அந்த பணிகளை தற்போது ஈடுபட்டிருக்காங்க.